subscribe now and press the bell icon. Never miss an update. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மைண்ட் செட்டை வச்சு எப்படி நம்ம நினைச்சதெல்லாம் இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்புறம் வந்து க்ரோத் மைண்ட் செட்னு சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸட் மைண்ட் செட்ன்றது நமக்கு ஒரு மனநிலை வந்து இவ்வளோதான், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். க்ரோத் மைண்ட் செட் இதிலிருந்து எப்படி அதிக அளவு வளர்ச்சி பெறலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம், என்ன ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருந்தாலும் அது மாறப்போறது இல்லைன்ற ஒரு மனநிலை தான் ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட். ரைட், நம்ம என்ன பண்றோமோ அது மாறப்போதில்ல, வேலைக்கு போறோம் அப்படியே லைஃப் ஓட்டுண்டா ஓட்டட்டுண்டா அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கோம். பட் அந்த க்ரோத் மைண்ட் செட்றது அப்படி கிடையாது. அது எதுக்கு கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னா, ஏன் கிரியேட் பண்ணப்படணும் அப்படின்னா, நாம் சில விஷயங்கள் வந்து ஹார்டாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண நினைக்கிறோம். ரெண்டாவது, நம்மளோட மைண்ட் செட்டோட ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த மைண்ட் செட்டை வச்சு நம்ம நம்ம நம்மளோட மைண்டு கண்டிப்பாக அதை ஒர்க் பண்ணுறோம், அந்த க்ளோஸராக ஃபினிஷராக மாறுறோம். முதல் விஷயம், நாம் ஹார்டாக ஒர்க் பண்ணுறோம், ஹார்டாக ஒர்க் பண்ணுறோமா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறோமா ஒர்க் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், நாம் நம்மளை சுற்றி இருக்க சில ஒரு வெண்டார்ட்டியோ இன்வெஸ்டர்ஸ்டியோ ஒரு மென்டார்ட்டியோ யார்கிட்டயோ ஒரு ஃபீட்பேக்ஸை வாங்கணும், அதை வைத்து சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நாம் எப்பயுமே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், க்ரோத் மைண்ட் செட் கொண்டு வரணும். க்ரோத் மைண்ட் செட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் என்னென்னு நான் சொல்கிறேன், நாம் இது வரைக்கும் ஒரு தத்தி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதை மாற்றி நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்மார்ட்டாக ஹார்டாக ஒர்க் பண்ண போகிறோம் இன்னிலேருந்து. ரெண்டாவது, ஃபீட்பேக்ஸ் கேட்கறதுக்கு கேட்பதற்கு தயங்க போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல. அடுத்தது, என்ன ஃபீட்பேக்ஸ் வருதோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எதை? ஸ்ட்ராட்டஜியை. இதுதான் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட மென்டார்கிட்ட உங்களுடைய உங்களோட உங்கள் துறையில் இருக்கவங்கள்ட்ட ஏதாவது ஃபீட்பேக் வாங்க முடியுமோ வாங்க, அதை விட மிக முக்கியம் அதை ரெவ்யூ பண்ணி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ரைட், இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் என்ன? இது இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், என்னோடய ஸ்ட்ரென்த் இவ்வளோதான், நான் இதுக்காக தான் படைக்கப்படுறேன் அப்படி எதுவுமே கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியாது, நம்ம என்னமோ ஆக போகிறோம் நமக்கு தெரியாது. அப்போ அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை உடச்சிட்டு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மாற்றணும். எம்பவர், த வேர்ட் கால்ட் எம்பவர், எம்பவரிங் பிலீஃபை கொண்டு வரணும். நம்மளோட மைண்டு சிஸ்டத்தில் நாம் எதை நினைக்கிறோமோ அது 100% நமக்கு நடக்கும். சரியா, நீங்கள் அதாவது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா போதும். அப்போ என்ன ஆகிடுன்னா, உங்களுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எதை நோக்கி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட்டை, அந்த ஆப்ஜெக்டை, அந்த கோலை, அந்த ட்ரீமை நோக்கி அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு போகும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மென்டாலிட்டி. இப்போ மைண்ட் செட் பற்றி பேசினேன், ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு கற்று தருதுன்னா மென்டாலிட்டி. என்ன மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி அபாண்டன்ஸு, சுற்றியில் ஏகப்பட்ட செல்வ வளங்கள் கொட்டி கிடக்கு. ஆனால் நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபியர்ஃபுல் மென்டாலிட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மென்டாலிட்டி, ஒரு ப்ரெஷர் மென்டாலிட்டி, இது போதுன்ற மென்டாலிட்டி, என்னால் செய்ய முடியாதுன்ற மென்டாலிட்டி, லிமிட்டிங் செல்ஃப் பிலீஃப் மென்டாலிட்டி, இதை அடித்து உடச்சி தூக்கி எறியும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நாளைக்கு உலகம் அழிய போகுது, இல்லை இன்றைக்கி உலகம் அழிய போகுது, நம்ம எப்படி இருப்போம், நேற்று எப்படி இருந்தோம், இன்னைக்கு நான் சொல்கிறேன் நாளையோட உலகம் அழிய போகுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எப்படி இருப்போம், நாளை ஊருக்கு போகிறோம், இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமா இல்லையா, எடுத்து வைப்போமா இல்லையா, ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அப்படின்னும் போது நைட்டு நம்ம திங்ஸை பேக் பண்ணுறது என்னென்ன விஷயங்கள், பாஸ்போர்ட், வீசா, அங்கே என்னென்ன தேவை, பிளாங்கெட்ஸு, என்னென்ன வேணுமோ அதை எடுத்து வைக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஊருக்கு, ஒரு ஒரு மாநிலத்துக்கு, ஒரு நாட்டுக்கு போகும்போது இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்கு. லைஃப்பில் மிகப்பெரிய கோலை, ஆப்ஜெக்டை, ஒரு ட்ரீமை நினச்சி நீங்கள் போயிட்டுருக்கும்போது நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, நாளைக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போ அதை தான் சொல்கிறேன், அதை எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மென்டாலிட்டியை உள்ளே கொண்டு வாங்க. நாளைக்கு உலகம் அழிய போகுது, இன்றைக்கி சாப்பிட்டு தூங்குவீங்களா, அடுத்தவனை பற்றி குறை சொல்வீங்களா? இப்போ நிறைய பேர் இந்த கொரோனா செத்து போயிருக்காங்க, அவங்கள நினச்சி நம்ம கவலைப்படுறோமா கஷ்டப்படுறோமா? இந்த வாய்ஸை கேட்டுட்டு இருக்க பல பேருக்கு நண்பர்களோ உறவினர்களோ
அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கவன ஏற்று விடுக்காருன்னா எவனோ ஒருத்தன் செத்து போயிருக்கானா இல்லையா, அவனை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோமா இல்லையா. இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். வெறும் தாட் ப்ராசஸ் தான், அவங்க இருந்தாங்க போகும்போது நினச்சி ஃபீல் பண்ணும். ஈவன் அவங்கள அடக்கம் பண்ண கூட அவங்களால போக முடியல, அவங்க முகத்தை பார்க்க முடியல, பயந்து போயிருக்கோம். ஒரு கல்யாணமோ ஒரு டெத்து அவங்களால போக முடியல. என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், இறந்து போனது யாரோ ஒருத்தங்க, ஒருவேளை நாளைக்கு நமக்கு வந்துச்சுன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வருது, அந்த நோயை குணப்படுத்தணும்னா 10 லட்சம் ஆகும். நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கா, 30 லட்சம் நம்ம வீட்டில் இருக்கா, அதை விட்டுருங்க, 10 லட்சம் இருக்கா. இந்த வாய்ஸ் கேட்குற நிறைய பேர் வீட்டில் 1 லட்சம் இருக்கா, 10,000, 1,000 கூட, 100 ரூபாய் இல்லாத கூட இருப்பாங்களா மாட்டாங்களா, ஏன் அதற்கு தான் சொல்கிறேன். மென்டாலிட்டியை மாற்றுன்னு எல்லாம் மாறும். எப்பயுமே நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், செய்கிறது ரொம்ப கம்மியாக செய்கிறோம். நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக செய்கிறோம். திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்க, நம்மளுடைய பர்சனல் லைஃபோ பிஸ்னஸோ டவுன் ஆகுது அப்படின்னா அது காரணம் ஒரே விஷயந்தான், அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த ட்ரூத். நான் தான் அப்படின்னு நினைங்க, உங்களை விட்டு ஒரு உறவு போயிருக்கவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படின்னா அது காரணம் நாம தான். என்றைக்கு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகும். எதுலேயும் நீங்கள் ஸ்ட்ரக் ஆக மாட்டீங்க. இப்போ என்ன எடுத்துன்னா, ஈஸியாக அடுத்தவங்க மேலே பழி போகிறதோ குறை சொல்கிறதோ குற்றம் சொல்கிறதோ, இந்த பிளைம் அண்ட் கம்ப்ளைண்ட் கேம் இருக்கிறதால தான் நம்மளோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் முன்னேறலை. ரெண்டாவது விஷயம், அந்த முன்னேறதுக்கு இது ஒரு தடைகள் புரிஞ்சுங்க. எவனை பற்றியும் குறை சொல்லாதீர்கள். ஒன்று பிடிக்கலாம் வெளில வந்துடு, அவன் கூட இருந்தால் அவனை குறை சொல்லாத, இல்லை வெளியில் வந்துட்டு குறை சொல்லாத. ஒன்று அவன் கூட இரு, அவன் சொல்கிறத செய்ய, அவனை பிடிக்கலையே வெளியில் வந்துடு. வெளியில் வந்துட்டு உனக்கான வாழ்க்கையை வாழ், ஆனால் அவனை குறை சொல்லாத. ஏன்னா அவன் சரியானவனாக இருந்திருக்கலாம், நம்ம ஒரு தப்பான புரிதல் இருந்திருக்கலாம், அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ஒரு பத்தடிக் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகலாம். அதனால் எந்த ஒரு மனிதர்களையும் பகைக்காதீர்கள். பாலிடிக்ஸில் எப்படி இருக்கான், நீங்கள் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக காரி துப்பிக்கிறான், அதை பற்றி கவலைப்படல, மறநாளே சேர்ந்துக்கிறான். ஏன், அவர் காமன் டார்கெட், அவனுக்கு பணம் வேணும், புகழ் வேணும், எல்லாம் வேணும், அதற்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணாலும் சரி, எத்தனை துரோகங்கள், எத்தனை புறம் சொல்லுதல்கள், எத்தனை ரிப்போர்ட்டு, எவ்வளோ இஷ்யூஸ், அதெல்லாம் தாண்டி தானே ஒன்றா இருக்காங்க. ஏன், கேவலம் சொல்லக்கூடாது, இந்த இடத்துல மாற்றி சொல்லுவோம், ஒரு பதவி, ஒரு புகழ், காசு, இது எல்லாம் வருது ஒரு லெவலுக்கு. அப்போ அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறான். அவனுக்கு தெரியாதா, இவன் திட்டினா கூட ஒன்றா இருப்பான், நேற்று திட்டினா இன்னைக்கு ஒன்றா இருக்கான், நாளைக்கு வெளியில் போவோம் திட்டுவான், அது பாலிட்டிக்ஸில். ஆனால் நாம் இதை நம்ம பண்ணலாமா, அது அவங்களோட வேலை, அவங்க குழப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நாம் பண்ணுறதால என்ன நடக்க போகுது, எவனையும் குறை சொல்லவும் ஜெயிக்கவே போகிறதில்ல. ஒருத்த உண்மையான தப்பு பண்ணவனாக இருந்தாலும் கூட அவன் தப்பு பண்ணுறான் வெளியில் போய் சொன்னதால் உனக்கு என்ன கிடைக்க போகுது, நீ தப்பு பண்ணாமல் இருக்கியா, நீ ஜெயிக்கிறியா, அதை பார்க்கணும். மென்டாலிட்டியை முதல்ல சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். உனக்கான போதுமான வாழ்க்கை இருக்கா, நீ வாழ்ந்துட்டு இருக்க அவனோட லைஃபை, சுற்றிலும் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, இது எல்லாமே இன்னொருத்தன் மேலே தூக்கி போடுறதால அந்த கமிட்மெண்ட்டும் அந்த சேலஞ்சும் சரியாகுமா, கடன் சரியாகுமா, ஈஸியாக சொல்லிடலாம், இந்த பிஸ்னஸ் தோத்தது காரணம் இவர் தான், சரி அவர் தான், சரி தோத்தது நீ தானே, அவனுக்கு என்ன இம்பேக்ட் ஆக போகுது, ஒரு இம்பேக்டும் அவனுக்கும் ஆகாது. நாம் ஒருத்தனை நம்புகிறோம், நம்ம வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், அப்படி வேலை செய்யலை அப்படின்னா யார் இந்த வாய்ப்பை கொடுத்தாலும் அவனை குறை சொல்கிற இயல்பு, அந்த இயல்பான மனிதர்கள் ஜெயிக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒருத்தனை விட்டு வெளியில் வந்து குறை சொல்கிறான், தப்பாக மைண்டில் நினச்சாலே ஜெயிக்க மாட்டான். அதனால் என்ன சொல்கிறேன், இந்த கேவலமான மென்டாலிட்டியை முதல்ல மாற்றோம். ரைட், நாம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கானவங்கள்ட்ட பேசணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, என்ன பண்ணலாம். சுற்றிலும் அபண்டன்ஸ் கொட்டி கிடக்குது, அது தானாக வந்து விழா, அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நேராக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடாது, யாராவது ஒரு மனிதன் மூலம் போடும். அந்த மனிதனோட குருவாக, அவனோட மென்டராக, அவனோட கோச்சாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவனோட பாஸாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்போ நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது ஐடியாஸ் மனிதர்களை பற்றி அல்ல, நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் அவன் என்ன செய்ய போகிறான்றத மட்டும்தான் பேசுவான், மனிதர்களை பற்றி பேச மாட்டான். ஏன்னா அந்த மனிதர்களும் கூட வரப்போகிறதே இல்லை. இந்த உலகத்தில் எவனும் எவ்வளவு நிலையானதே கிடையாது, எவன் வருவானே தெரியாது. ஒருத்தன் வருவானா வராமன்னு தெரியாத பின்னாடி இன்றைக்கி நம்ம கூட இருக்கவனே தொடர போகிறதில்ல. நம்ம கூட இல்லாதவனை பற்றி நினைக்கிறதோ, அதை பற்றி பேசுகிறதோ அட்டு வேஸ்ட். அதனால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய லிமிட்டேஷனை ஃப்ரீ பண்ணுங்கள். அதான் சொல்கிறேன், உங்களோட மென்டாலிட்டியை ஃப்ரீ பண்ணுங்கள். உங்களுக்கான ஐடியாவை நோக்கி நீங்கள் போங்க, மனிதர்களை பற்றி யோசிக்கிறது. தோத்துருவோமா தோத்துருவோமா, ரிஜெக்ட் பண்ணுறவானா, ஒரு டாட்டும் கிடையாது. உன்னை எவனும் ரிஜெக்ட் பண்ண மாட்டான், நீ தோக்கவே மாட்டேன். எப்போ நான் தோக்க மாட்டேன் நினைக்கும் போது ஜெயிக்க ஆரம்பிக்கிறேன், தோத்துருவோம்னு நினைக்கும் போது தோக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஒரு காரை முந்திரியா முந்திரி, முன்னாடி பஸ் ஓட்டுற லாரியோ வருது அப்படின்னா முந்தாத, முந்து நம்ம வேணாமான்னு யோசிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவேன். அப்போ
ஒன்று முந்துருனா முந்திரு, இல்லைனா பின்னாடி வந்துடு. உனக்கு டைம் இருக்கு. அந்த லாரி பஸ்ஸை கிராஸ் பண்ணும்போது நீ முந்து, தப்பான இடத்துல முந்தாது, ராங் என்ட்ரி கொடுக்காது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரைட், இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்லுவேன், தப்பான இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் எடுத்துட்டு, மார்க்கெட் மாறாது மகனே, நீ தான் மாறணும். மார்க்கெட் உனக்காக மாறாது. நீ வாங்கி வச்ச பொருள் விற்கணும், அதிகமாகணுமா? அதிகமாக பொருள் நீ வாங்கிருக்கியா? ஏன் வாங்கினோடனே தான் இறங்கும். அது ஒரு பெரிய சாபக்கேடு. அதுதான் பிஸ்னஸ்ஸே. இறங்கும் போது வாங்குறதுக்கு உன்ட்ட காசு இருக்கா, பேக்கப் இருக்கா, அப்போ தான் நீ கிங்கு. அப்போ உன்ட்ட எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ இறங்கும், எவ்வளோ இறங்கினா நீ தாங்குவ, திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண காசு இருக்கா, இதை பிளானே இல்லாமல் போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு மார்க்கெட் இறங்குறது கடங்காரன் ஆகிட்டேன். எதுக்கு இந்த கத்தல் கதறல் தூக்கேறி? அப்போ ஒரு பிஸ்னஸ் எடுக்கும்போது ஃபெயிலியர் மென்டாலிட்டியை, அந்த ஃபியர் ஃபேக்டரை தூக்கேறி தோக்க தயாராது. இதுதான் உனக்கு சொல்ற சீக்ரெட் சக்சஸ், தோக்க தயாராது. ஜெய், இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். இன்டர்வியூ வந்து நமக்கு ஒரு வேளை கமிட்மெண்ட் இருக்கு, கடன் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, இந்த ஜாப் நமக்கு தேவை. ரைட், இப்போ அந்த ஜாப் வேணுன்ற ப்ரெஷரோட போய் நம்ம பேசும்போது அந்த வேலை கிடைக்குமா? போகும்போது என்ன ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னா, இது இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஒரு கிளையண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு முடிவோட தான் பேசுகிறேன். இவன் எனக்கு வேணாம், இந்த கிளையண்டாக வரவே வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஒரு வேலை அவன் வரலைன்னா உங்களோட அது வந்து உங்களை பாதிக்காது. வந்துட்டானா போன சவாலதான். அதை விட்டு நம்ம எதிர்பார்த்து ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு ஒரு கிளைண்ட்டை போயிட்டு நடக்கலை அப்படின்னா டிப்ரெஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. உன்னால் ஒரு இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ண தெரியல, உன்னால் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல, உன்னால் ஒரு கிளையண்ட்டை க்ளோஸ் பண்ண தெரியல அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் நீ தான். அவன் தப்பாக புரிஞ்சிக்கிட்டான்னு நினைக்காத. எத்தனை பிஸ்னஸ் டீல்ஸ் நீ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, காலையிலேருந்து மார்னிங் 9:00 நைட்டு 10:00 வரைக்கும் எத்தனை பிஸ்னஸ் டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, எத்தனை பிஸ்னஸ் டீல் தள்ளி போயிட்டுருக்கு, எத்தனை பிஸ்னஸ் டீல் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தான். பயப்படாது, தயார்படுத்திக்கோ. அந்த அஃப்ரேட், அந்த ஃபியர் ஃபேக்டர் உனக்கு பயத்தை தூக்கி எறிய. பயம் இருந்ததுன்னா ஒரு டாட்டை பண்ண முடியாது. பயந்துட்டு எதுக்கு நீ பிஸ்னஸ் பண்ணுற? பயந்து போய் விளையாடுவியா? கிரிக்கெட்டை இப்போ பேட்ஸ்மேனை பேட்டிங் கொடுத்துட்டாங்க, நீ போய் உன்னோட வேலை ஒன்று கட்டையை போடுறது அல்லது ஸ்ட்ரோக் மேக்கராக மாறுறது, டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்ச். ரைட், கண்டிஷன், உனக்கு எது உன்னை கோச் சொன்னால் அதை செய்ய போகிறோட ரோல் அதுதான். அது மாதிரி தான் பிஸ்னஸ். ரைட், உன்னோட ரோல் ஓட்டு கொஞ்சம் நாளைக்கு இல்லை ஜெய், அவ்வளோதான். அதை விட்டு புலம்பாது, பயப்படாது. எங்கே தோத்துருமோ தோத்துருமோ, இந்த பால் அவுட் ஆயிருமோ, அப்படியே ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டை பிடிப்பான். ஒரு பால் ஒருத்தன் போடும்போது அந்த பாலை எதிர்கொள்ளணும், அடிக்கணும், ரன்னா மாற்றணும்னு ஒரு பேட்ஸ்மேன் நினைப்பானா? அதை விட்டு இந்த பால் அவுட் ஆயிரணும் அவுட் ஆயிரணும்னு பயந்து ஆடுவானா? நீ பயந்தினா அவுட் ஆயிடுவேன், ஏன்னா முன்னாடி இருக்க பவுலருக்கு அது அட்வான்டேஜ். அது மாதிரி தான் நமக்கு முன்னாடி இருக்க சேலஞ்சஸ். நீ பயந்த முன்னாடி இருக்க உனக்கு தோக்கடிச்சுவான். நீயே பயந்து பாலை தூக்கி உள்ள ஸ்டெம்புக்குள்ளே விட்டுக்காது, சரியா? அதெல்லாம் பயப்ப எதுக்கு பயப்படுற? உன்னை பயமுறுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கானா கேட்குறேன், இருக்கானா? என்ன இல்லைல்ல, லாஜிக் என்ன அப்படின்னா, நாம்ளே தோக்காம நம்மளை யாரும் தோக்கடிக்க முடியாது. இதை முதல்ல கற்றுங்க. சரி, இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், இதை ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு இப்போ நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஆமாம் ஃபெயிலியர் ஆக போகிறேன். அப்போ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு? ஏன் நம்ம ஃபெயிலியர் ஆனோம்? ஒரு இன்டர்வியூ ஏன் ஃபெயிலியர் ஆனோம்? ஒரு எக்ஸாமில் ஏன் ஃபெயிலியர் ஆனோம்? ஒரு கிளைண்ட்டை ஏன் ஃபெயிலியர் ஆனோம்? அந்த ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எதற்காக உன்னை ஒருத்தியோ ஒருத்தனோ நிராகரித்தாங்க, அந்த ரிஜெக்ஷன் ஃபேக்டர் என்ன, அதை கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண போயிட்டான் ஒரே அழுவாச்சு. ஏன் போனான், ஏன் போனான், ஏன் பிஸ்னஸ் போச்சு, ஏன் பணம் போச்சு, ஏன் உன்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரில, அதுக்கான ரீசனை எழுதுனியா, உட்காந்து யோசிச்சியா, ரிவ்யூ பண்ணியா, அந்த தப்பை திருத்திக்கிட்டு புதுசாக களத்தில் இறங்கினே இல்லையா? ஒரு பால் அவுட் ஆகிட்டேன், உன் வாழ்க்கை முடிஞ்சதா? அடுத்தது மேட்சே இல்லையா? சரி, டீம் விட்டே தோக்கட்டும், ப்ராக்டிஸ் பண்ணு, ரஞ்சியில் ஆடு, திருப்பி கண்ட்ரிக்குள்ளே போகும், கண்ட்ரி ஒரு நேஷனல் நேஷனல் டீம் ஆட போகிறேன். இப்போ என்ன உலகம் முடிஞ்சிச்சா என்ன? சரி, அவுட் ஆகிட்டேன், உன்னை டீம் விட்டு. எத்தனை பேர் வந்து டீம் விட்டை தூக்கின பின்னாடி ஒரு ரஞ்சி டிராஃபிலேருந்து ஆரம்பித்து திரும்பி உள்ளே வந்து பர்மனெண்ட்டாக இடம் பிடிச்சிருக்காங்க தெரியுமா டீமில்? அவங்களோட போராட்ட குணம் ஏன் நமக்கு இல்லை? இப்பயும் சொல்கிறேன், எதை பார்க்குறீங்களோ அதில் இந்த பாசிட்டிவ் விஷயத்தை எடுத்துங்க. நெகட்டிவ் மனிதர்களை பார்க்குறீங்களா, இவனை தூக்கேறி, பட் அவனோட நெகட்டிவை கொண்டு வந்துடா. நீ நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணாத, காசிப்பை ஸ்ப்ரெட் பண்ணாத. முடிஞ்சா ஒரு நல்ல விஷயத்தை பேசு, இல்லை கெட்ட விஷயத்தை பேசாத. நல்ல விஷயத்தை நான் ஒன்றும் நல்ல விஷயம் செய்ய, இல்லை கெட்ட விஷயம் செய்யாத, அமைதியாக இருந்துடு. எதுவுமே செய்ய, எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் என்ன சொல்கிறது, என்ன ஃபெயில் ஆக போகிறோம், எப்படி ஃபெயில் ஆக போகிறோம் அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி போயிட்டே ஜெயிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் மிஸ் ஆச்சு, ரெண்டாவது கிளைண்ட் மிஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நீ சுதாரிச்சிக்கணுமா இல்லையா? ஒரு வேளை தொழில் நமக்கு ஒத்து வரலையோ, நமக்கு நெகோசியேஷன் தெரியலையா, சக்சஸ் ஸ்கிரிப்டை டிசைன் பண்ண தெரியலையா, ப்ரெசன்டேஷன் தெரியலையா, மனிதர்களை ஹேண்டில் பண்ண தெரியலையா, ஒருவேளை ப்ராடக்ட் தெரியலையா, இண்டஸ்ட்ரி தெரியலையா, அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்லை அவர் கேட்ட கொரிஸ்க்கு பதில் சொல்ல தெரியலையா, எதில் நம்ம மைனஸாக இருக்கும், அதை சரி பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம்.
அதை விட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு ப்ரெசன்டேஷனோ ஒரு இன்டர்வியூ ஒரு எக்ஸாமோ உங்களுக்கு முன்னாடி வைக்கிற ஒரு டெஸ்ட், அது ஒரு பால், அது ஒரு பால், ஜஸ்ட் அ பால், அவ்வளோதான். அந்த பாலை அடிக்கணும் சக்சஸ்ஃபுல்லாக, ஒரு ஃபோரோ சிக்ஸோ அடிக்கணும், அட்லீஸ்ட் அவுட் ஆகக்கூடாது. அவுட் ஆகாமல் இருக்கிறது கற்றுக்கோ, அடுத்தது அடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கோ. அதற்கு தான் ஒரு டீம் இருக்கு, மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கு, கோச் இருக்காங்க, பேட்டிங் கோச் இருக்காரு, பவுலிங் கோச் இருக்காங்க, ஃபீல்டிங் கோச் இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது கிரிக்கெட்டு. இப்போ அவன் சொல்கிறான் இந்த பால் அவன் தடுமாறவன் இந்த பாலை போடுறான்றான், அதே பேட்ஸ்மேனுக்கு அவன் கோச் என்ன சொல்கிறான், இந்த இந்த பாலுக்கு நீ தடுமாறுற மாற்றிக்க இந்த ஸ்ட்ரோக்கை கற்றுக்கிட்டாங்கிறான். இப்போ ரெண்டு பக்கம் இது வந்து கிரிக்கெட்டுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம், இது ஸ்ட்ராட்டஜி வேலை, பிஸ்னஸ்ன்றது ஸ்ட்ராட்டஜி. அப்போ அவங்க எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க, பிச்சு இருந்தால் என்ன பண்ணணும், எந்த போர்டர் உள்ள டீம் செலெக்ஷன் என்ன, யார் முன்னாடி அனுப்பணும், ஆர்டர் என்ன, டிசிஷன் மேக்கிங் என்ன, யார் பால் பண்ணணும், யார் முன்னாடி அனுப்பணும், எல்லாம் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் வெட்டியாக உட்காந்து நம்ம கிரிக்கெட்டை பார்த்து அதில் எதுவுமே எதுவுமே கற்றுக்காமல் நாம் நம்மளோட பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் தான். உனக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு மனிதனும், எல்லா மனிதனுமே ஆசான்கள் தான். அவன்கிட்டருந்து என்ன பாயிண்ட் எடுக்க போற, நீ அது தேவையானது எடுத்து தேவையில்லாத விட்டுரு. அவன் தேவையில்லாத பண்ணனா அவர் பேசாத, தேவையானது எடுத்துக்கோ, தேவையான விஷயத்தை எடுத்து தேவையான இடத்துல தேவையான நேரத்தை நீ செஞ்சினா நீ ஜெயிச்ச, நீ ஒரு சாம்பியன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கூட்டிக்கிற காத்திருக்கு. சி ஆன் டாப். Right now and press the bell icon, never miss an update.